வணக்கம். அன்பும் பாசமும் உள்ள கேஆர் அவர்களே, எல்லாரையும் பேர் சொல்லி வரிசையாக சொல்லக்கூடிய பரிச்சயமும் நினைவும் எனக்கு இருந்தாலும், நேரம் கருதி என்னுடைய சகோதரர்கள் அனைவர் பேரையும் சொல்லாமல் என் குடும்பத்திற்கு வணக்கம் என்று சொல்லி தொடர்கிறேன். இங்கே பேசினவங்க பல பழைய நினைவுகளை சொன்னார்கள். இந்த எச் முரளி என்பவருக்கு எனக்கு அந்த எச்சிலிருந்து ஆரம்பித்து தெரியும், ஏபிசி தெரியும் பாங்க, எனக்கு எச்சிலிருந்து தெரியும். இவருடைய தகப்பனார் சட்டம் என்கையில் என்ற படத்தில் முதல் தயாரிப்பாளராக இருந்து பிறகு டிஎன் பாலுவதை கையிலெடுத்து செய்து கொண்டார். அந்த காலத்திலிருந்து தெரியும், ஒரு படத்திற்காக கவலைப்படுவது என்பது அவர் தேங்காய் உடைக்கிறதுலேருந்து கவலைப்படுவார். அவர் என்ன நடக்கும், என்ன பதட்டப்படாதீங்க சார்னு கையை பிடிச்சிக்கிட்டு அவரை ஆஸ்வாசப்படுத்துவோம் நாங்கள், அவ்வளோ பயப்படுவார் அவர். அதாவது ஒரு ஷூட்டிங்க்கு டிஃபன் வர்றதுலேருந்து பேக்கப் பண்ணுறவரெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார் அவர். அந்த கவலையெல்லாம் திறமையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் முரளி அவர்கள். ஒரு நல்ல தயாரிப்பாளர், பின்னணியிலிருந்து பெரிய பதட்டம் இல்லாமல் அதே நேரத்தில் அவர் மெதுவாக தான் நடந்து போவார். அந்த வேலையெல்லாம் மும்முரமாக நடக்கும். எப்போவுமே செல்ஃபோனில் சாஞ்சிக்கிட்டு தான் நிற்பார் அவர். அவர் அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு கார்ட்டூன் அவரை பற்றி வரைய சொன்னால் அப்படி செல்ஃபோனில் மெதுவாக நடந்துகிட்டு இருப்பார். பல வேலைகள் வேகமாக நடந்துகிட்டு இருக்கோம். பல சிக்கல்கள்லையும் பதட்டம் இல்லாத ஒரு முகத்தை பார்க்க முடியும். அது ஒரு பெரிய கலை விஷயம் தெரிந்ததுனால் பதட்டம் இருக்காது அவங்களுக்கு. அவருடைய தயாரிப்பு இது. முதல்ல லட்டு தின்ன ஆசையான்னு கேட்டுட்டு இந்த வாட்டி லட்டையே சமைத்து கொடுத்துருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நான் இங்கே பேசியவர்களெல்லாம் சொன்னது போல், நான் இங்கே வருவதற்கு காரணம் என்னை பொறுத்தவரையில் எச் முரளியே இளைஞர் தான். இளைஞர்களின் ஒரு முயற்சியை பாராட்டாதவர்கள் யாரும் பிற்பாடு பெயர் பெற்றவர்களாக இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. அதற்கு முன்னுதாரணமாகவே என்னுடைய வாத்தியார் திரு கேபி அவர்களை சொல்லலாம். இன்று வரை அவரும் ஒரு வாலிப ராஜா தான். என்னுடைய உத்தம வில்லன்ல கூட ஆக்ட் பண்ணிட்டு இருக்கார் அவர். இந்த தேவி தியேட்டரை பொறுத்தவரையில் இவங்க அவைஷன்மிகி மட்டும் சொன்னாங்க. இப்போ கேவி ஆனந்தன் அவர்களை பேசும்பொழுது எனக்கு தேவரமகனும் ஞாபகம் வந்து விட்டது. இங்கே ஹேராம், தேவரமகன் எல்லா விழாக்களும் இங்கே நடந்திருக்கிறது. இதில் கேவி ஆனந்தன் அவர்கள் அபூர்வ சௌதரிகளை பற்றி, குருதி புன்னலை பற்றி எல்லாம் பேசினார்கள். இதெல்லாம் ஒரு குடும்பம் என்பதற்கு இது ஒரு சான்று. இதில் நாங்களாம் கமல்ஹாசன் ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கே போகாதவன் ஸ்கூல்னு சொல்லிக்கிறதில்ல. உங்களுக்கு என்ன பெருமை எனக்கு தெரியல. நான்லாம் வந்து என் கூட வேலை செய்யும் டெக்னீஷியனிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன். அந்த வயது வித்தியாசமெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. என்னை விட சிறியவர்கள். இன்று எனக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்றால், உதாரணத்திற்கு தசாவதாரத்தில் அந்த ஃப்ளெச்சர் வேஷம் செய்யும் பொழுது, அப்போ தான் 2 வருஷம் அமெரிக்காவில் இருந்து விட்டு வந்திருந்தார் என் மகள் ஸ்ருதி. அவர் தான் எனக்கு வாத்தியார் அந்த அமெரிக்கன் ஆக்சண்ட்டுக்கு. ஸோ எனக்கு வயசெல்லாம் பார்க்க மாட்டேன், என் வேலை நடக்கணும். அது யார் கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்குவேன் நான். இங்கே இந்த படத்தில் நடித்த ஹீரோ அவர்கள் டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள்லாம் படிக்காமல் நடிக்க வந்து டாக்டர் ஆனோம். அவர் டாக்டராக பட்டம் வாங்கிட்டு நடிக்க வந்திருக்கார். அவர் இந்த திரையுலகை பார்த்து வியப்பது எனக்கு புரிகிறது. எனக்கு இன்னும் அந்த வியப்பு அடங்கவில்லை சேர்த்தவர்களே. நான் இன்னமும் அதே வியப்போடு தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த இண்டஸ்ட்ரியை. எத்தனை பேர் உழைக்கிறார்கள், எத்தனை திறமையாளர்கள் காணாமல் போகிறார்கள். என்னை விட திறமையாளர்கள், என் அளவு திறமை உள்ளவர்கள், என்னை விட திறமை உள்ளவர்கள் என்று நான் பார்த்து வியந்து பொறாமைப்பட்டவர்கள் எல்லாம் காணாமலே போயிருக்கிறார்கள். எந்த சீட்டு குலுக்கி போட்டு நான் வந்தேன் என்று நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன்.
ஒரு ஒரு பல பேட்டிகளில் பார்த்துருப்பீங்க. ஒரு முறை நான் தெருவில் நடந்து போயிட்டுருந்தேன், ஏற்கனவே அரங்கேற்றம் நடிச்சிட்டேன், சொல்லத்தான் நினைக்கிறேங்கிற படம் நடித்து முடிகிற தருவாயில் இருக்குது. திடீர்னு திரு கே பாலச்சந்திரர்கள் ராம அரங்கண்ணல் அவர்களுடன் அந்த முரேஸ் கேட் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது, அங்கே நடந்து போயிட்டுருந்தேன். திடீர்னு யாரோ வண்டியை நிறுத்தி கூப்பிட்டாங்க. வாத்தியார் இருந்தார், ஆஃபீஸுக்கு வந்துருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. ரெண்டு பேரும் குளிங் குளிங் சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஆஃபீஸுக்கு வா அப்படின்னாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்க, நம்ம ஒரு மாதிரி நடந்தோமா என்ன, சட்டையில் ஏதாவது அழுக்கா, காக்கா ஏதாவது அச்சாமிட்டுருச்சான்னு அப்படி பார்த்துட்டு இருக்கேன். அதற்கு பிறகு ஆஃபீஸுக்கு போனது தான் சொன்னாங்க, ஒரு பாத்திரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அதில் நண்பர் ஸ்ரீகாந்தை நடிக்க வைக்கிறதா இருந்தது, அவருக்கு கால் ஷீட் கிடைக்கல. வேணாம், நம்ம உடனே அதை ஷூட் பண்ண வேண்டாம், தள்ளி வேணாம் வச்சுக்கலாம், இல்லை யாராவது பண்ணிடலாம், நீங்கள் ஷூட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க, அதுக்காக அவனால் தெருவில் போகிறவனெல்லாம் நடிக்க வைக்க முடியுமா அப்படின்னு இருக்காரு. அப்போ நான் தென்பட்டுருக்கிறேன், இருக்க வண்டியை நிறுத்தின்ட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு அவர். அன்றைக்கி அந்த தெருவில் நான் நடக்காமல் இருந்திருந்து வேறு யாருக்கோ போயிருக்கேன் அந்த வேஷம், அவ்வளோ இருக்கிறது வேஷம். இப்போ வேணால் எனக்கு அது சின்ன வேஷம் தான், பரவாயில்ல அடுத்த படம் வரேன்னு அப்போ தெரியாது எனக்கு. அங்கே அந்த நடுத்தருவில் கிடைத்த அந்த வாய்ப்பை நான் இன்றும் மறக்கவில்லை. அதனால் எனக்கு திரு கேவி ஆனந்த் அவர்கள் பழையதையெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்தும் பொழுது எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பழசு ஞாபகம் இல்லாமல் போனால் ஃப்யூச்சரும் மறந்து போயிடும். அவங்களுக்கு பழசு மறக்கும்போது ஃப்யூச்சரும் மறந்து போயிடும். இங்கே இருக்கும் பலர் எனக்கு நண்பர்கள். இது ஒரு குடும்பம் திடீர்னு என்னுடைய எல்லாரும் உலக நான் என்ன சொல்லிட்டு இருக்கும்போது என் கல்யாணராமன் என்ன சொன்னார், என்னுடைய தயாரிப்பாளரின் மகன் அடுத்த தலைமுறை ஒன்று நிமிர்ந்து நடைபோட்டு கொண்டிருக்கிறது, இந்த படத்தின் கதாநாயகிகள் இருவர், ஒருவருடன் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள வாக்கு கொடுத்துருக்கிறேன், இன்னொருவர் அண்ணியாக அக்காவாக. என்ன நான் கஸ்தூரி எல்லாம் பொண்ணாக நடிச்சிருக்காங்க எனக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன வேஷம் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. நிழல் ரவி என் பையனாக நடிச்சிருக்காரு இன்னைக்கு. அதனால் நான் உங்களுக்கு என்ன உறவு வாய்க்கும்னு சொல்ல முடியாதுங்க, பாத்திரத்தை பொறுத்தது அது, நீங்களாம் முடிவு பண்ணிக்காதீங்க அண்ணியாக்கான்னு. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய அண்ணியார் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, சந்திரஹாசனுடைய மகள் எனக்கு அம்மாவை நடிச்சிருக்காங்க, என்னுடைய மகள் அவங்க. ஸோ இந்த சினிமா ஒரு வியத்தகு ஒரு ஊடகம், அதில் நான் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து எங்கள் அப்பா மாதிரி வக்கீலாக போயிருந்தேன்னா இன்றைக்கி பல குற்றவாளிகளை நிரபராதியாக்கியிருப்பேன். அதையெல்லாம் செய்யாமல் இந்த தொழில், நான் இந்த தொழிலை தேர்ந்தேன்னா தொழில் என்னை தேர்ந்ததா என்று இன்னும் நான் முடிவு செய்யவில்லை. எதுவாக இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இதில் இருக்கும் இந்த குழுவில் இருக்கும் இளைஞர்கள், இயக்குனர் உள்பட சொல்கிறேன், ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு சந்தேகமோ தடுமாற்றமோ ஏற்பட்டால் கவலைப்படாதீர்கள், இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி கிடையவே கிடையாது. தோற்றுப்போனவர்கள் இருக்கலாம், அவர்களை ஏன் உதாரணமாக எடுத்துக்கொள்கிறீர்கள்? ஜெயித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எத்தனை நீங்கள் இந்த கவர்மெண்ட் இதுக்கு பெருசாக சப்போர்ட்லாம் பண்ணல, ஐடி இண்டஸ்ட்ரிக்கு பண்ணுற மாதிரி நான் ஒரு கவர்மெண்ட்டை சொல்லலை, இந்தியாவில் இருக்கிற 15 கவர்மெண்ட்டையும் சொல்கிறேன் நான். யாரும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தனியாக பெரிய உதவிகள் ஒன்றும் பண்ணது கிடையாது. இது சினிமாக்காரர்களே கடந்த அரை நூற்றாண்டு காலமாக சினிமாக்காரர்கள் ஆண்டு கொண்டிருக்கும் இடம், இங்கேயே நடக்கலைங்கும்போது மற்ற மாகாணத்தை பற்றி நம்ம எப்படி சொல்ல முடியும்? பெரிய உதவிகள் என்று எந்த அரசாங்கமுமே செய்யவில்லை. இருந்தாலும் தடைபடாமல் எத்தனை எந்த வட்டிக்கு எந்த கணக்கில் வட்டிக்கு பணம் வாங்கினாலும் படம் நடந்து கொண்டிருக்கிறது, தொழில் நடந்து கொண்டிருக்கிறது, நட்சத்திரங்கள் இருக்கிறார்கள், தயாரிப்பாளர் இருக்கிறார்கள், தோற்றம் போகிறார்கள். இது ஒரு பிரமாதமான இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் வந்து என்னை அறியாமல் விழுந்ததற்கு என்றென்றும் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதன் அடையாளமாகத்தான் இங்கே நல்ல விஷயங்கள் நடக்கும்போது வந்து நிற்க வேண்டிய கடமை இருக்கிறது. உறவுக்காரர்களின் வீட்டு கல்யாணம் போல் எனக்கு தோன்றுகிறது. இங்கே வந்திருக்கிறேன். ராமநாராயணன் அவர்களும் அப்படிப்பட்ட ஒருவர் தான். அவர் இன்று நம்முடையே இல்லை. இங்கே இயக்குனர் அவர்கள் குறிப்பிட்ட பொழுது ஹரிஹரனை பற்றி சொன்னார்கள். அவரின் சார்பாகவும் நான் இங்கே வந்திருப்பதாக நீங்கள் நினைத்து கொள்ளலாம். முக்கியமாக இதில் வந்து ஒரு சினிமா பள்ளியில்
விஸ்காம் படித்து விட்டு சினிமா பள்ளியிலும் படித்து விட்டு வந்தவர் சினிமா இயக்குநராக வருவது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த விழாவின் நாயகன் அவர் கடைசியாக வச்சிட்ருக்கேன். அவருடைய பணிவு, அவருடைய தமிழ் அவரை இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அவங்க அம்மாலாம் இங்கே வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. உங்களுடைய பெருமிதம் எனக்கு புரிகிறது. உங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நாள் இது. இந்த விழாவின் நாயகன் இவர் தான். நான் பல பேரை பற்றி பேசினால் கூட இப்போ நான் பேசுறது மட்டும்தான் அவங்களுக்கு கேட்கும், கண்ணு தெரியாது, கண்ணீர் மறைத்திருக்கும். இந்த படம் வெற்றி படமாகவும் உங்கள் மகன் சிறந்த ஒரு வெற்றியாளராகவும் வருவார் என்று நான் நம்புகிறேன். உங்களைப் போல் வணக்கம்.